அன்பு செல்லுமே, வாழ்க்கையில் உனக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஆசைகளும் பல பல கனவுகளும் நிறைய உள்ளது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால் எல்லாமே தட்டி தட்டி போய்கொண்டே இருக்கிறது. காரணம் யாரென்று தெரியவில்லை. நீயா, இல்லை கடவுளா, இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்களா, எதற்காக இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து கேட்கிறாய். எனக்கு எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை? எதையுமே அனுபவிக்க முடியவில்லை. சந்தோஷங்கள் இல்லை, கவலைகள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறது. என் வாழ்க்கை எப்பொழுது நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்பமாக அமையும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் மல்க என்னிடம் கேட்கிறாய். அனைத்திற்கும் எனக்கு பதில் கூற முடியும். நான் எதையும் உடனே கூறுபவன் அல்ல, உடனே செய்பவனும் அல்ல. ஏனென்றால் எதை எந்த நேரம் பேச வேண்டும், எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்தவன். நான் அனைத்தையுமே நிலையாக தருபவன். கஷ்டத்தை எடுத்துவிட்டு சந்தோஷங்களை நிலையாக தரும் தெய்வம் நான். நீ என்னை தெய்வமாக நினைத்தாலும் சரி, எந்த உறவாக நினைத்தாலும் சரி, நான் அப்படித்தான் காட்சி தருவேன். என்னை எதிரியாக நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? சிலர் என்னை அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஒரு முறை கேட்டு கிடைக்காத பட்சத்தில் என்னை எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். இவரை வணங்குவதே வீண், இவர் எதுவுமே செய்யவில்லை, இவர் எதற்குத்தான் இருக்கிறார், இப்படிப்பட்ட வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்கள். நான் எதையுமே நினைத்து வருந்துவது கிடையாது. ஏனென்றால் அனைவரும் என்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று நானும் காத்துத்தான் இருப்பேன். என்னுடைய தங்கமே, சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒவ்வொன்றும் படிப்படியாக கிடைக்க ஆரம்பித்துவிடும். நீ நினைக்கிறாய் எல்லாவற்றிலும் எனக்கு மட்டும்தான் தடங்களா, வேறு யாருமே எந்த ஒரு தவறையும் செய்யவில்லையா, நான் மட்டும்தான் தவறு செய்து பிறந்தேனா? இப்படிப்பட்ட கேள்விகள் உன் மனதில் எழுந்து உன்னை மிகவும் காயப்படுத்துகிறது. உன்னுடைய கேள்விகள் இருக்கட்டும், ஆனால் சீக்கிரமாக நல்லது நடக்கப் போகிறது பார். அதை நினைத்து சந்தோஷப்படு. நான் எதை சொன்னாலும் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கைக்கு நீ வா. நம்பிக்கை இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் செய்துவிட முடியும். உன்னுடைய மனதில் காயம், உன்னுடைய மனதில் பிரச்சனை அனைத்தும் இருந்தாலும் அனைத்திலும் இருந்து நீ வெளியே வா. உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கிடைக்காது என்பது எதுவுமே கிடையாது. காலமும் நேரமும் கை கூடும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் சீக்கிரமாக நீ அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிப்பாய். கவலையின்றி இரு, எப்பொழுதும் உன் குடுவே இருப்பேன். இந்த சைனான் ஓம் சாய்ராம்.